நீங்க என்ன பர்சேஸ் பண்ணீங்கனால எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்ல தான் கொடுக்குறோம் உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீனா இப்போ ஆர்டர் பண்றவங்களுக்கு ரெண்டு சிலிண்டர் ஃப்ரீயா கொடுப்போம். அமேசான்ல பார்த்தா பிரைஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும். பட் இங்க வந்து பிரைஸ் கம்மி, சேம் அதே குவாலிட்டி. 25 கிலோ weight வைக்கலாம். 100 ரூபாய்க்கு நாலாவது கண்டினியூஸா சமைக்கலாம். டீ சவரதாட்டம் பண்றதா. இதுக்கு தீப்பெட்டி லைட்டர் தேவை இல்ல. இப்போ கார்லாம் போகிறாங்கன்னா வச்சிக்கலாம், அழகாக டிக்கி ஓப்பன் பண்ணி டிக்கில வச்சு சமைச்சிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கேஸை விட ஃபாஸ்ட்டாக குக் ஆகும் உங்களுக்கு. ஃப்ளேம் நல்லா, ஆமாம், இது லோ ஃப்ளேமு. 40 கிலோ வரைக்கும் வெயிட் வைக்கலாம் மேலே. ஏன்னா இதுக்கு கரண்ட் எதிர்பார்க்க தேவையில்லை, நம்ம விருப்பப்பட்ட இடத்துல அதை சமைக்கலாம். 1 இயர் கேரண்டி, 5 வருஷம் வாரண்டி. 2-in-1 பர்பஸ் உள்ள ஸ்டவ். அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்களை அனுப்பினா. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நோபல் அசோசியேட்ஸ் அப்படின்ற ஷாப் தான் வந்திருக்கோம். இது கரெக்டாக லொக்கேஷன் நம்ம தமிழ்நாடு சேலமில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டான பொருள்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொருள் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பட்டனை ஒரு ரெடி அடிங்க. இப்போ வீடியோவில் போவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெண்டு பொருள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம அண்ணனுக்கு ஒரு வெல்கம் பண்ணிட்டு வணக்கம் சொல்லுவோம். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். சொல்லுங்கள் உங்களை பற்றி, நம்ம ஷாப்பை பற்றியும். சார், நம்ம ஷாப் வந்து நோபல் அசோசியேட் சேலத்தில் இருக்கு. வீடியோவில் என்ன இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இது டூல்ஸ் கிட் மாதிரி இருக்கா? இது வந்து பாத்தீங்கன்னா, ஆமா, இல்ல இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா போர்டபுள் கேஸ் ஸ்டவ். கேஸ் ஸ்டவ்வா? ஆமா, இப்போ ஏதோ ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் குத்து பாக்ஸ் மாதிரி கேஸ் ஸ்டவ். கேஸ் ஸ்டவ் உள்ளே சிலிண்டர் வரும், உள்ளே ஸ்டவ்வும் வந்துடும். இது என்ன பண்ண, எதுக்காக மேக்ஸிமம்னா, நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா கேம்பிங் போகிறாங்க, டூர் போகிறாங்க, ஃபேமிலியோட போகிறாங்க, வெளியில் போய் சமைக்கணும், அப்படி நம்ம சிலிண்டர்லாம் தூக்கிட்டு போக முடியாது. பட் இது என்ன, இந்த மாதிரி சூட் கேஸில் கொடுத்துருவோம், அப்படியே கார்டிக்கில் போட்டோம்னா அளவு இது தாங்குமா? ஆ, தாங்கும், சூப்பராக இருக்கும். நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் ஸோ இந்த மாதிரி ஸ்டவ் பார்த்தீங்கன்னா அது உள்ளே வந்துடும். இதுதான் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா, தெரியாது ஸ்டவ் அப்படியே. ஆனால் வந்து இதை எப்படி ஆன் பண்ண, நான் ஆன் பண்ணி உங்களுக்கு டெமோவை காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து ரெண்டாவது பொருள், ரெண்டாவது ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இது இது பார்த்துருங்க, ஒரு பிளைவுட் மாதிரி இருக்குங்களா? ஆமாம், இது மல்டிபர்பஸ் இது. இப்போ வந்து இது லெட்டஸ்ட்டாக இங்கே வந்துருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது அமேசான்லேயே வந்து கிடைக்கிது. ஆனால் வந்து அமேசானில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து வேற லெவலில் இருக்கும். பட் இங்கே வந்து ப்ரைஸ் கம்மி, சேம் அதே குவாலிட்டி. இதுவும் என்ன ப்ரைஸு, எப்படி இதை யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம ரெண்டாவது பார்ப்போம். நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். இதே வந்து இந்த ஸ்டே தான் ஸ்டாண்டு. இது வந்து மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு 25 கிலோ வெயிட் வைக்கலாம். ஆமாம், 25 கிலோ அப்படின்னா ஒரு 5 பேர் 6 பேர் டூர் போகிறாங்க, ஃபேமிலியோட போகிறாங்கன்னா அவங்களுக்கு சமைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரியாணி அண்டாய் வச்சு நீங்கள் சமைக்கலாம்னு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு பிரியாணியே சமைச்சிக்கலாம். இதுக்கு வந்து செப்பரேட் நீங்கள் பெரிய சிலிண்டர் எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து பூட்டன் கேஸ், கேஸ் வெல்டிங்லாம் பார்த்தினா பயன்படுத்துவாங்க, அந்த கேஸ் தான். இது எல்லா ஹார்ட்வேர் ஷாப்லையும் கிடைக்கும், ரொம்ப ஈஸி தான். ஆட்டோமொபைல் ஷாப்லையுமே கிடைக்கும். இது எப்படி ஃபிட் பண்ணுறது நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டில் ஒரு பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கலாம். 4 ஹவர்ஸ், ஆமாம். இது வந்து கண்டினியூஸாக, இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதோட ரேட் வந்து 100 ரூபா தான் வரும். எல்லாம் ஆமாம், எல்லாம் எங்கேயும் வாங்கிக்கலாம். 100 ரூபாய்க்கு நாலாவது கண்டினியூஸாக சமைக்கலாம். ஆமாம், இதுக்கு மேல் மூடியை மட்டும் எடுத்துருங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நீடியில் ஒன்று வந்துடும். இதுக்கு பாருங்கள், இந்த கேஸ், இது நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வர மாதிரியே உங்களுக்கு இந்த நாப் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து அப்படியே நீங்கள் உள்ளே வைக்கிறது தான். இந்த சிலிண்டர் மூலம் ஃபிட் பண்ணிவிட்டோம். ஆமாம், உள்ளே வச்சுட்டோம், ஃபிட் ஆகலை, உள்ளே வச்சுருக்கோம். இது ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு லாக் ஒன்று இருக்கும். ஓகே, இந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த சிலிண்டர் முன்னாடி வரும். ஓ, முன்னாடி போயிட்டு முன்னாடி வந்து லாக் ஆகிடும். அவ்வளோதான், இது அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இது இங்கே ஒரு நாப் இருக்குது, இது அது சொல்கிறேன் நான். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள கேஸ் போடுறதுக்கு வந்து நம்ம ஃபிக்ஸ், அது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இதுதான் நாப். இந்த நாப் அப்படியே கீழே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அப்படியே ஆன் பண்ணுறதா. இதுக்கு தீப்பெட்டி லைட்டர் தேவையில்லை. சூப்பராக பார்த்தா ஹீட்டு, ஆமாம், வந்து ஹீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட்டு கிடைக்கும். குக்கிங் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாகவும் ரெடி ஆகும் உங்களுக்கு. இது எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், ரொம்ப ஃபோல்டிங்காக இருக்கும். தரையிலையும் வச்சுக்கலாம், டேபிள் மேலேயும் வச்சுக்கலாம். இப்போ கார்லாம் போகிறாங்கன்னா வச்சுக்கலாம், அழகாக டிக்கி ஓப்பன் பண்ணி டிக்கில வச்சு சமைச்சிக்கலாம் உங்களுக்கு. இதில் கார் சீட்லேயே வச்சுக்கலாம். வெளில போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கேம்ப் போகிறவங்களுக்கு, ப்ளஸ் ஹாஸ்டலில் இருக்க குழந்தைங்களா இருக்காங்களா, ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயே குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வச்சுக்கலாம், ஆஃபீஸ் ரூமில் டீ காஃபி போடுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. பட் இது எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கும், சேஃப்டி தான். இதில் வந்து எந்த பயப்படும் தேவையில்லை. இதில் வரக்கூடிய கேஸ் வந்து நம்ம நார்மலாக கேஸ் வெல்டிங் யூஸ் பண்ணுறதும் ப்ளஸ் ஏசிக்கெலாம் ஃபில் பண்ணுற பூட்டன் கேஸ் தான் உங்களுக்கு. அதனால் பயப்படாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதில் இப்போ நார்மலாக நம்ம சிலிண்டரில் கேஸில் சமைக்கிறோம். ஆமாம், பட் அது அது பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து சீக்கிரம் சமையுதுன்னு வச்சுங்க. இது இது அதை விட உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தான் குக் ஆகும். அதோட ஃபாஸ்ட்டாக குக் ஆகுது. இது ஹீட் வந்து இருக்கிற டெம்பரேச்சர் வந்து அதிகம் உங்களுக்கு. கேஸை விட ஃபாஸ்ட்டாக குக் ஆகும் உங்களுக்கு. வீட்டில் எப்படி மற்ற ஸ்டவ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கம்மி பண்ணி வச்சுக்கலாம். அதே வச்சுக்கலாம். இது வந்து லோ ஃப்ளேம், லோ ஃப்ளேம் தெரிஞ்சுங்களா, ரொம்ப ப்ளூவாக இருக்கும். லோ ஃப்ளேமு, லோ ஃப்ளேமு நல்லா, ஆமாம், இது லோ ஃப்ளேமு.
மேலே வந்து ஹை வேணா ஹை வச்சுக்கலாம் உங்களுக்கு. அந்த ரெட்டிஷ் மாறுது பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு, கம்மி பண்ணும்போது கம்மியாக வரும், ஜாஸ்தி பண்ணால் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ப்ளஸ் சப்போஸ் நீங்கள் எமர்ஜென்சிக்கு வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சிலிண்டர் நீங்கள் வெளியே எடுத்துடலாம். இதற்கு பாருங்கள், இந்த நாபு மேலே தூக்கிட்டிங்க அப்படின்னா இதை அன்லாக் பண்ணி நம்ம இந்த பாட்டில் வெளியே எடுத்துடுறோம். வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இது கூட பார்த்தீங்கன்னா கேஸ் கனெக்டர் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம சிலிண்டர் கனெக்டர், இது செப்பரேட்டாக கொடுக்குறோம். இதை லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வழியாக போட்டுக்கலாம். போட்டு நம்ம சிலிண்டரில் வர ஓஸ் வந்து சிலிண்டர் வரக்கூடிய நம்ம ஓஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஓஸு, அந்த ஓஸை இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்டவ் மாதிரியே நம்ம வீட்டில் எப்படி ஸ்டவ் சமைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் எல்லாம் சமைச்சிக்கலாம். லைட்டர் எதுவுமே யூஸ் பண்ணலாம், லைட்டர் தேவையில்லை. ஆமாம், ஸ்டவ் டியூப் மட்டும் கனெக்ட் பண்ணி நீங்கள் அப்படியே ஆன் பண்ணாலே போதும், தீவிர ஆரம்பிச்சிடும், சூப்பராக வச்சு சமைச்சிக்கலாம். என்ன பண்ணாலும் வச்சுக்கலாம். இப்போ இந்த இண்டக்ஷன் ஸ்டவ், இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ ஒரு பார்க்குக்கு போகிறாங்கன்னா அங்கே போய் கரண்ட் தேடிட்டு இருக்க முடியாது, ஏன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துகிட்டு போயிட்டு. ஸோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா இதுக்கு கரண்ட் எதிர்பார்க்க தேவையில்லை, நம்ம விருப்பப்பட்ட இடத்துல அதை சமைக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூபர்ஸ்லேயே வந்து நிறையா இந்த மோட்டோ ட்ராவலர்லாம் இருப்பாங்க, நிறையா வந்து பைக்லேயே வந்து ஒரு 20 நாள் 10 நாள் ட்ரிப்லாம் போவாங்க. அவங்களாம் வந்து இது ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டாலே போதும், நினச்ச நேரத்தில் வந்து பிரெட் ரோஸ்ட்டோ இல்லை டீயோ காஃபியோ என்ன வேணாலும் எல்லாமே சூப்பராக சமைச்சிக்கலாம். பக்காவாக வந்து சமைச்சி சூப்பராக வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதில் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ்லாம், இதில் சர்வீஸ் நம்ம பொதுவாக தெரியும், ஸ்டவ்வில் வந்து சர்வீஸ் நம்ம பெருசாக வரப்போகிறது கிடையாது. கொஞ்சம் ஒரு 5 வருஷமாக தாராளமாக வரும். அதுக்கப்புறம் லைட்டர் மட்டும் மாற்றிட்டா போதும், நம்மள்ட்ட தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏதோ ஸ்டவ் எங்கே சர்வீஸ் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட கொடுத்தாங்கன்னா போதும், 40 ரூபா அதோட லைட்ரு, இந்த லைட்ரு 40 ரூபா கொடுத்து நீங்கள் லைட்டரை அப்படியே மாட்டிக்கலாம். அதை மட்டும் மற்றபடி எதுவும் தேவையில்லை. இது வந்து எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டாலியமில் தான் கொடுத்துருக்கோம், பவுடர் கோட்டிங்கில் வருது, துருவெல்லாம் பிடிக்காது. நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா ரெண்டு ஸ்க்ரூ இருக்கு பாருங்க, இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ, இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ, இந்த ரெண்டு ஸ்க்ரூ கட்டணும்னா பர்னர் தனியாக வந்துடும். நார்மலாக நம்ம ப்ரஷ் ப்ரஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து மாட்டிக்கலாம். நீங்கள் அதை வாரண்டி தரீங்களா? இதுக்கும் அதே தான், 1 இயர் கேரண்டி, 5 வருஷம் வாரண்டி. இது என்ன ப்ரைஸ் வருது? இது வந்து இப்போ நம்ம கொடுக்குற ரேட் வந்து 2490 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 2490 ரூபாய். ஆமாம், வரக்குமா 2500 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பர்பஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது இது மட்டும் போடுற மாதிரி இருக்கும். நம்ம 2-in-1 நார்மல் சிலிண்டரையும் போட்டுக்கலாம். இது ரெண்டு செட் ஆஃப் 2-in-1 பர்பஸ் உள்ள ஸ்டவ்வே நம்ம 2490 ரூபாய் தான் கொடுக்குறோம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க, நானும் வந்து ஒன்று வாங்கி ட்ரை பண்ணுவேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மல்டி பர்பஸ் ஸ்பேஸ் சேவிங் ஃபோல்டிங் டேபிள் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ வந்து இப்போதைக்கு வந்து இது எல்லாருக்குமே யூஸ் ஆகிற காரணமே பார்த்தீங்கன்னா வந்து இப்போது நார்மலாக வீட்லேயே வந்து அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க, அப்புறம் குழந்தைங்க வந்து படிக்கிறதாகட்டும், இந்த மாதிரி வந்து நிறையா பேர் கேட்ட ஒரு பொருள் தான் இது. ஸோ அதனாலே நம்ம வந்து இந்த பொருள் வந்து நம்ம காட்டுறோம். ஸோ இது அமேசான்லேயே விற்குது, பட் அதுக்கு இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு சேம் குவாலிட்டி தான், ப்ரைஸ் வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இது எப்படின்றது நம்ம ஒரு டெமோ பார்த்துக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் பார்த்துருப்பாங்க, இது வந்து ஸ்பேஸை கம்மி பண்ணுறதுக்கு இவ்வளோதான். உங்களுக்கு வெளியில் போகும்போது கூட நம்ம காரில் வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம், எங்கே நம்ம ஹோல் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஷோபாவில் வீட்டில் யூஸ் பண்ணாங்கன்னா ஷோபா கடையில் தள்ளி விட்டலாம், பெட்டு கடையில் தள்ளி விட்டுக்கலாம், எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம். அது உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டேஜ் வரும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு நாப் ஒன்று இருக்கும், அந்த பட்டன் ஒன்று கொடுத்துருக்கோம், இதை விரிச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு, படிக்கிறது, நம்ம லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்டபிள் வேணும் அப்படின்ட்டு மேலே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருப்போம், கையில் வச்சு காமிக்கிற பாருங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே மேலே தூக்குனீங்க அப்படின்னா மேலே வந்துடும். இது அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு. இதில் நமக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் டேபிளா இல்லை 4 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உட்காந்து டீ சாப்பிட்றதாகட்டும், இந்த மாதிரி வந்து சூப்பராகவே யூஸ் பண்ணுவாங்க. வீட்டில் யாராவது வந்தால் கூட அவங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி கூட சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். அவ்வளோதான், அப்படியே பேக் பண்ணிடலாம், அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ இது வந்து நம்ம எப்படி எடுத்து யூஸ் பண்ணி காமிச்சோம், எப்படி ஃபோல்ட் பண்ணுறது, எப்படி யூஸ் யூசேஜ் இருக்குன்ட்டு எல்லாம் மெட்டீரியல் பாருங்கள். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா அழுத்தமாக ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 இன்ச்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபைபரில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு, ஏபிஎஸ் பிளாஸ்டிக்லாம் அதில் வரும் உங்களுக்கு. அதுமாரி இந்த ஸ்டாண்டெலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்டீல் ஸ்டாண்டு, பவுடர் கோட்டிங்கில் கொடுத்ததுனால துரு பிடிக்காது உங்களுக்கு. இது ரஸ்ட் தண்ணி, ஆமாம், ரஸ்ட் ஃபார்ம் ஆகுது, அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. இதே பார்த்துருப்பீங்க பாருங்கள், 4 ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 ஹோல்ஸ் தான் 4 ஸ்டேஜ் உங்களுக்கு. ஃபஸ்ட் ஸ்டேஜ் பாருங்கள், சும்மா தூக்கி காமிக்கிறேன், இது எடுத்திங்கன்னா அப்படியே ஃபஸ்ட் ஸ்டேஜ் தான் இந்த பட்டன். ஆமாம், இந்த கையில் வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த பட்டன் தான், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே மேலே தூக்குனீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் வந்துடும். இது 2வது ஸ்டேஜ், இன்னும் பட்டனை தூக்குனீங்கன்னா இது 3வது ஸ்டேஜ், இது லாஸ்ட் ஸ்டேஜ். இது வந்து நம்ம டைனிங் டேபிள் அளவுக்கு வந்துடும் உங்களுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி, வெயிட் பார்த்தீங்கன்னா வச்சிக்கலாம், ஒரு 40 கிலோ வரைக்கும் வெயிட் வைக்கலாம் மேலே. 40 கிலோ வரைக்கும், ஆமாம், 40 கிலோக்கு வெயிட் வச்சுக்கலாம். இப்போ வாட்டர் டேங்கில் வாட்டர் கேன்லாம் வைக்கிறாங்களா வீட்டில், வாட்டர் கேனுக்கு இதில் கூட தூக்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு. 25 லிட்டர் கூட, 25 லிட்டர் வாட்டர் கேனை கூட தூக்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஸோ வந்து சில டேபிள் பார்த்தீங்கன்னா வச்சிக்கலாம், ஒரு பேலன்ஸ் எல்லாமே நிற்கும், நீங்கள் நிறைய டேபிள் பார்த்துருக்கலாம் உங்களுக்கு. ஆமாம், அப்படியே பெண்டான மாதிரி இருக்கும் ஸ்டீல், வந்து அந்த மாதிரி ஷேக் எதுவுமே ஆகாது உங்களுக்கு. சாப்பிடும் போது கூட எதுவுமே வந்து கொட்டாமல் இருக்கும் உங்களுக்கு. மேலே பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், நீங்கள் டீ காஃபி சாப்பிடும்போது கூட டீ ஊற்றிடுது, இல்லை சாப்பாடு செய்யும்போது தண்ணி ஊற்றிடுது, சாம்பார் ஊற்றிடுது அப்படின்னாலும்
சும்மா தொடச்சாலே போதும் உங்களுக்கு. இதில் நோபல் அசோசியில் நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலும் எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுக்குறோம் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ரெண்டு சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ முடிச்சிடலாமாண்ணா? முடிச்சிடலாம். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து தரமான ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ரெண்டு பொருள் காமிச்சு. கண்டிப்பாக இந்த ரெண்டு பொருளுமே வந்து எல்லாருக்குமே வந்து எல்லார் வீட்டுக்கும் வந்து எல்லார் மக்களுக்கும் எல்லாத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம அண்ணங்கிட்ட பேசும், நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க? சரி, நம்ம கொடுக்குற பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ட்ரெண்டிங்கான பொருளை தான் கொடுத்துட்ருக்கோம். வெளியில் எங்கேயும் பார்க்காத அளவான ஒரு ப்ராடக்ட் தான். இப்போ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து புதுசாக தான் இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. ஃபுல்லாக டெமோ ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியும். தெரிஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்கலாமான்னு ஒரு ஐடியா. எந்த ஆன்லைன் கம்பெனியுமே எங்கே வாங்கினாலும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸோ 6 மந்த்ஸோ மட்டும் தான் வாரண்டி கொடுப்பாங்க. நம்ம மட்டும் தான் 6 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். அதில் 1 இயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியோட கொடுக்குறோம். ஓகே. ஸோ அண்ட் ஃபைனலாக முடிச்சிடும். உங்களுடைய அட்ரஸ் போன நம்ம லொக்கேஷன் எல்லாம் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி, டாட்டா, பை பை.